வணக்கம். மலேசிய நாட்டில் கில்லான் பாப்பாரில் படகின் மூலம் தப்பிக்க முயன்ற 19 அந்நிய நாட்டவர்களை மலேசியா கடற்படை அமலாக்கத்துறையினர் கைது செய்துள்ளனர். நேற்று அதிகாலை மலேசியா மற்றும் இந்தோனேசியா வழியாக படகின் மூலம் பயணிப்பதை கடலோர காவல்படையினர் கண்டறிந்தனர். பின்னர் அவர்கள் தடுத்து நிறுத்த முற்பட்ட போது அவர்கள் கடலோர காவல் படகினை மோதி தப்பிக்க முயன்றபோது அவர்கள் படகு நீரில் மூழ்கியுள்ளது. அதில் இருந்த 19 பேர் பாதுகாப்பாக மீட்ட பின்னர் கைது செய்யப்பட்டதாக சிலாங்கூர் மாநில கடற்படை அமலாக்கத்துறையின் இயக்குநர் முகமது ரோஸ்லி காசிம் கூறினார். நாட்டில் தற்போது கோவிட் வைரஸ் தொற்றை காரணமாக வைத்து ஒரு சில தலைவர்கள் பதவிக்காக அரசியல் நாடகத்தை அரங்கேற்றி வருகின்றனர். இந்நிலையில் மேலவைத் தலைவர் செனட்டர் டாக்டர் ராய்ஸ் யாத்திமிடம் கண்டன அறிக்கையினை சமர்ப்பிப்பதற்கு 11 மேலவை உறுப்பினர்கள் நேற்று காலை நாடாளுமன்றம் வந்திருந்தனர். மேலவை உறுப்பினர் முகமது யுஸ்மாடி முகமது யூசுப் அந்த கண்டன அறிக்கையை நாடாளுமன்ற நுழைவு வாயிலில் மேலவை செயலாளரிடம் வழங்கினார். ஆகஸ்ட் 3 தேதியிலிருந்து 5 தேதி வரை திட்டமிடப்பட்ட மேலவை கூட்டம் மிக குறுகிய நோட்டீஸ் வழங்கப்பட்டு ஒத்திவைப்பு மேலவை விதிகளை பின்பற்றியிருக்கவில்லை என நேற்று நாடாளுமன்றம் வந்திருந்த மேலவை உறுப்பினர்கள் தெரிவித்தனர். நாட்டில் கோவிட் அச்சுறுத்தல் காரணமாக மாநிலம் மற்றும் மாவட்டம் கடக்க அரசாங்கம் பல்வேறு விதிமுறைகளுடன் அனுமதிக்கப்படுகின்றன. இந்நிலையில் மாநிலம் கடக்க ஆடவர் ஒருவர் பினாங்கு மாநிலத்திலிருந்து பட்டவட் பகுதிக்கு கடல் வழியாக நபர் ஒருவர் மிதவையினை கொண்டு கடக்க முயன்றுள்ளார். இதை கண்ட கடலோர ரோந்து படையினர் அந்த ஆடவனை மீட்டனர். இதற்கு முன் அதே நபர் கடல் வழியாக நீந்தி தனது நண்பரை பார்க்க சென்றபோது பிடிபட்ட அந்த நபர்தான் மீண்டும் இச்செயலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. நாட்டில் கோவிட் அறிகுறி உள்ளவர்களுக்கு கையில் அடையாள வில்லையினை அணிந்து சுகாதாரத்துறை கண்காணித்து வருகிறது. இந்நிலையில் பேரா மாநிலம் தைப்பிங் மாவட்டத்தில் கையில் சிவப்பு வில்லை அணிந்த 17 வயதுடைய பெண் சுகாதாரத்துறை அதிகாரிகளின் அனுமதி இல்லாமல் அகற்றியதற்காக அந்த பெண்ணுக்கு 5000 வெள்ளி அபராதத்தினை தைப்பிங் காவல்துறை விதித்துள்ளது. சம்பந்தப்பட்ட அந்த பெண் தாம் வெளியில் செல்வதற்காக அந்த அடையாள வில்லையினை கையில் இருந்து அகற்றிய காணொளி சமூக வலைத்தளங்களில் வைரலாகியது. தகவலின் அடிப்படையில் கமிட்டிங் பகுதியினை சார்ந்த அந்த பெண்ணை கண்டறிந்து அபராத தொகை விதிக்கப்பட்டதாக தைப்பிங் மாவட்ட காவல்துறை அதிகாரி ஒஸ்மான் மாமட் கூறினார். நாட்டில் அமல்படுத்தப்பட்ட அவசர கால சட்டத்தினை அகற்றப்பட்ட விவகாரம் கடந்த சில தினங்கள் முன்னர் நாடாளுமன்றத்தில் சட்ட விவகாரங்களுக்கான அமைச்சர் தக்கியுடின் ஹசான் அறிவித்ததன் தொடர்பாக நாட்டின் மாமன்னரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என பாடாங் ரங்காஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது நஸ்ரி அசீஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டின் அவசர கால சட்டம் ரத்தானது தொடர்பான விவாதம் செப்டம்பர் மாதம் கூடும் நாடாளுமன்ற கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என பிரதமர் முஹிடின் கூறினார். முன்னதாக அதன் தொடர்பான தீர்மானம் இன்று அமைச்சரவை கூட்டத்தில் முன்வைக்கப்படும் என அவர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார். அந்த விவகாரத்தின் வாயிலாக அவசர கால சட்டங்கள் ரத்து செய்யப்பட்ட விவகாரத்தில் ஒரு சுமூகமான தீர்வு எட்டும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டில் தற்போது என்ன நடக்கின்றது? திடீரென அரசியல் கட்சி தலைவர்கள் வீதியில் இறங்கி கண்டன குரல் கொடுக்கின்றனர். ஒரு சில தரப்பினர் கருப்பு கொடி பிடித்து உருவ பொம்மைகளை கையில் ஏந்தியவாறு பேரணியில் ஈடுபடுகின்றனர். கோவிட் வைரஸ் பரவி வரும் வேளையில் தலைவர்களின் நாடகத்திற்கு ஒரு எல்லை இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது என மக்கள் ஏளனமாக சமூக வலைத்தளங்களில் கூறி வருகின்றனர். இவற்றிற்கு எல்லாவற்றிற்கும் மிஞ்சிய நாட்டின் மாமன்னர் இறுதிய அறுவை சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் சட்ட விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் தக்கியுடின் ஹசான் விரைவில் நலம் பெற வேண்டும் என மாமன்னரிடம் இருந்து பூங்கொத்து அனுப்பி வைக்கப்பட்டது என்ற தகவல் கசிந்துள்ளது. இதனால் நாட்டின் முக்கிய தலைவர்கள் மட்டுமின்றி பொதுமக்களையும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவசர கால சட்டம் விவகாரம் தொடர்பாக ஒரு சிலர் தக்கியுடினுக்கு எதிராக கடுமையாக குறை கூறி நாட்டு மக்களை திசை திருப்பும் விதமாகவும் முஹிடினை பதவியை விட்டு வெளியேறுமாறு பல தலைவர்கள் கூறிய நிலையில் மாமன்னரின் இச்செயல் அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளது. வீட்டில் இருந்தவாறு ஒருவர் கோவிட் வைரஸ் தமக்கு இருக்கிறதா என்று கண்டறிய புதிய மருத்துவ சாதனத்தை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது. தற்போது இந்த சாதனம் 39 வெள்ளி 90 காசு விற்பனை செய்து வருகின்றனர். இந்த விலைக்கு வாங்க முடியாமல் ஒரு சில தரப்பினர் இருக்கின்றனர். அவர்களின் சுமையினை குறைக்கும் விதமாகவும் ஒரு சில மக்கள் இந்த சாதனத்தில் விலை அதிகமாக இருப்பதாக வழங்கிய புகாரின் அடிப்படையில் இந்த கருவியின் விலையினை கட்டுப்படுத்தும் ஆலோசனையினை
உள்நாட்டு வாணிப மற்றும் பயணிட்டாளர்கள் விவகாரம் அமைச்சு பரிசீலிக்கும் என அதன் துணை அமைச்சர் ரோசோல் வாஹித் தெரிவித்தார். கடந்த 24 மணி நேரத்தில் நாட்டில் கோவிட் தொற்றின் எண்ணிக்கை 17,105 பேராக பதிவாகியுள்ளது. சிலாங்கூர் 5,836 பேர், கோலாலம்பூர் 2,309 பேர், புத்ராஜயா 72 பேர், மலாக்கா 508 பேர், ஜொஹூர் 1,275 பேர், கெடா 1,036 பேர், பினாங்கு 798 பேர், பேராக் 967 பேர், பஹாங் 628 பேர், நெகிரி செம்பிலான் 816 பேர், திரங்கானு 429 பேர், கிளந்தான் 915 பேர், பெர்லிஸ் 7 பேராக பதிவாகியுள்ளது. நாட்டில் இதுவரை கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 11,63,291 பேராக பதிவாகியுள்ளதாக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. நம்நாடு செய்திகளுக்காக கனிமொழி.